வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிட்டி என்னென்னா, ஜெர்மனியில் இருக்கிற கோலம் அப்படிங்கிற ஒரு சிட்டி. அந்த சிட்டிக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டு 2 வீக்ஸாக நாங்கள் ட்ரை பண்ணி போக முடியலை, ஏன்னா பயங்கர மழையும் ஃப்ளட்டும் இருந்ததுனால அந்த ஒரு போகிற வழியெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீக் அது எப்படியாவது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கோம். ஸோ கிளம்பி போகிற வழியில் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் எடுத்தேன். நிறையா வில்லேஜஸ், குட்டி குட்டி வில்லேஜஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுதான் நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கோலம் சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆனதும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் அங்கே இது ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இங்கே இருக்கிறது. இது ஒரு கேத்தீட்ரல், இதோட பேர் வந்து செயின்ட் பீட்டர். இதுக்குன்னு ஒரு தனி ஹிஸ்ட்ரியே இருக்குது. இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா, இது உலகில் பெரிய கிறிஸ்தவ தேவாலயங்களில் இதுவும் ஒன்றாக இருந்துகிட்ருக்கு. இதோட வந்து கட்டிட விலைகள் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, 1248 ஆரம்பிச்சிருந்தாலும் எப்போ இது வந்து கட்டி முடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1880 வருஷம்தாங்க கட்டி முடிச்சிருக்காங்க. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா, இதில் 2 கோபுரம் இருக்குது. இந்த 2 கோபுரத்தோட ஹைட்டும் 157 மீட்டர் ஹைட்டில் இருந்துகிட்ருக்கு. சரி, அப்படியே இந்த சர்ச்சோட உள்ளாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது சர்ச் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. எங்கே போயிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்பிட தாங்க போயிட்டு இருக்கோம். ஜெர்மனி வந்ததுக்கு இன்னொரு ரீசன் வந்து, மெயினாக நம்ம தமிழ் சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவும் தமிழ் க்ரோசரி ஷாப்பிங் பண்ணுறதுக்காகவும் தாங்க இங்கே வந்தோம். ஏன்னா நாங்கள் இருக்க ஏரியாவில் தமிழ் ரெஸ்டாரண்ட்டே சுத்தமாக கிடையாதுங்க. நாங்கள் வேணும், தமிழ் சாப்பாடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜெர்மனிக்கு தான் வந்தாகணும், அப்படி இல்லைன்னா பாரிஸ் போய் ஆகணுங்க. ஸோ அதனால் இந்த சிட்டியை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி கடைசியில் அன்னலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துருக்கோங்க, அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாச்சு நம்ம தமிழ் சாப்பாடு சாப்பிட்டு, அதனால் சிம்பிளாக ஒரு டிஃபன் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க போயிட்டுருக்கோம். ஏன் இங்கே வந்து நான் கொஞ்சம் யூரோப்பில் தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ரெஸ்டாரண்ட்லையுமே நம்ம தமிழ்நாட்டு அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வராதுங்க. சரி, அதனால தான் சிம்பிளாக இங்கே சாப்பிடலான்னு சொல்லிட்டு இப்போது அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மழை பெஞ்சு அழகாக இருந்தது. தமிழ் சாப்பாடில் பார்த்திங்க அப்படின்னா, இட்லி தாங்க நான் சாப்பிட்டேன். இந்த ரெஸ்டாரண்டோட பேர், அவங்களோட ஃபோட்டோ நான் இங்கே போட்டிருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி, இந்த சிட்டியை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருந்துட்டு இருந்தது. இந்த சிட்டிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைமார்க் அந்த மாதிரி நிறையா வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. பாருங்கள் நீங்களும் அந்த வீடியோவை.
அவ்வளோதாங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.